டைம் ஆயிடுச்சு, நானே பாம்பேலேருந்து வரேன், லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அங்கே போய் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, நல்லா போய் பார்த்துட்டு வரணும்னு நினச்சேன். ஸோ சாரி லேட் ஆயிடுச்சு. நான் பாம்பேயில் ஒரு ஆட் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். அதான் இப்போ தான் ஒரு 7:30க்கு லேண்ட் ஆனேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமன்னன் ஒரு பெரிய படம், ரொம்ப நாள் கழித்து தமிழில் எனக்கு ஒரு ரிலீஸ். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பெரிய படம் உதய் சார், மாரி சார், ஃபஹத், மாமன்னன், வடிவேல் சார், ரஹ்மான் சார், இவ்வளோ பெரிய காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ரிலீஸ் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, அந்த மாதிரி இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். படத்தில் வந்து நான் ஒரு கம்யூனிஸ்ட். ஸோ இது ஒரு வேறு ட்ராக், வேறு ஒரு ரூட்டில் போகிற படம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஐ திங்க் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் படத்தில். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஃபஹத் சார் கூட எனக்கு காம்பினேஷன் கம்மி, ஒரு சீனில் இருந்திருக்கும். பட் இந்த பக்கம் வடிவேல் சார், உதய் சார், ரெண்டு பேரும் ஆக்சுவலாக படம் என்ன மூடில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி சிரிச்சுட்டு கலக்கலன்னு ஜாலியாக. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க கொஞ்சம் டைரக்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஏன்னா நிறைய டேக்கு போவோம், நிறைய சிரிச்சுட்டே இருப்போம். ஸோ அது ஒரு ஜாலியான ஜேர்னியாக இருந்துச்சு. ஆனால் படம் அப்படி இருக்காது, படம் வேறு மாதிரி இருக்கும். ஏங்க நான் எதுவுமே விடலைங்க, நான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஏங்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலே இருக்கீங்க, நடக்கிற டைமில் நானே சொல்கிறேன். ரஹ்மான் சார் மியூசிக், நீங்கள் வடிவேல் சார் சாங் கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபேவரட் சாங் தவிர என்னோடய ஒரு சோலோ சாங்கும் இருக்குது படத்தில், அது கூட என்னோடய ஃபேவரட் சாங். ஓகேங்க, வரேன். தேங்க்யூ. அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். தேங்க்யூங்க, தேங்க்யூ. வந்துடுறேன், சீக்கிரமாக வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்கேன், முடித்த உடனே திருப்பி வந்துடுவேன். இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒரு ட்ரீம் காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு யார் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ரஹ்மான் சார், வடிவேல் சார், ஃபஹத் ஃபாசில் சார், கீர்த்தி சுரேஷ் மேம், யா ஸோ மாரி செல்வராஜ், டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து நான் அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன். பரையேறும் பெருமாள், அதுக்கப்புறம் கர்ணன், நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தில். இட்ஸ் அ ஹியூஜ் கேன்வாஸ். அண்ட் இது வந்து உதயநிதி சாரோட கடைசி படம்ன்ற வேற வந்து பேசப்படுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ரியலி ஹை. ஐம் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். இதோட நான் என்னோடய அடுத்த படத்தோட அறிவிக்கை அதெல்லாமே நாங்கள் வேறு ஒரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். யா.